டேய், நான் தொழில் கத்துக்க ஆரம்பிச்சப்ப எனக்கு 19 வயசுடா. நீ என்னடா அதுக்குள்ள வண்டியில எந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுறேன்னு சொல்ற? என்ன முறை தரேன், எல்லா வண்டியும் தொடச்சி வச்சுட்டு போ. என்ன நீ நாகரிகமா வேலை கேட்ட முறை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டேய் என்னடா, ஒரு நிமிஷம். வண்டி மைலேஜ் ப்ராப்ளம் இருக்குண்ணே, எவ்வளோ போட்டாலும் குடிக்குது. இன்ஜின் சவுண்டு கூட வேற மாதிரி இருக்கு. இப்படியே ஓட்டினா 3 நாள் கரெக்டாக 16 கிலோமீட்டரில் இன்ஜின் சீஸ் ஆகிடும். அப்புறம் பிரேக் கேபிள் மாற்றணும். ஓனர் ஓகேன்னு சொன்னால் பேக் டயர் கூட மாற்றிடலாம். ஏன்னா இந்த டயர் வச்சுக்கிட்டு பிரேக் கேபிளை மாற்றினா வண்டி எதுவும் ஆகாது, வண்டி ஓட்டுறவர் காலி. சரிடா, வண்டி நீயே ரிப்பேர் பண்ணு. சரிண்ணே. சரி தம்பி, நீ கடையை பார்த்துக்கு, நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அப்படியே வண்டி ட்ரையல் பார்த்துட்டு வந்துடுறேன். உனக்காக வாங்கிட்டு வரட்டுமா? ஆ, வாங்கிட்டு வாங்கண்ணே. ஆ சரி. இனிமே ரெடி பண்ணுமா? அண்ணா வண்டி ரெடி ண்ணா, குடுத்துறலாம் ண்ணா. டேய் நீ யாரா, இந்த வயசுல இப்படி மிரட்டிட்டு இருக்க? எதுக்கு பா இந்த ஊருக்கு வந்த? என் தங்கச்சி ஃப்ரெண்ட், எனக்கு எல்லாமமா இருந்த சிவானின்னு 10 வயசு பொண்ணு தேடி வந்தான். அவ தான் என் வாழ்க்கைய மாத்தினவ. எனக்கு நான் எதையும் யோசிக்காம செய்வா. அவளுக்கு இந்த உலகத்துல நான் மட்டும்தான் முக்கியம். இப்படி என்னை சுத்தி பாசமா சுத்திட்டு இருந்த ஒரு உயிரை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கேன். அவ கிடைக்காம ஊருக்கு போக கூடாதுங்கிற முடிவுல இருந்து நான் மாறுறதா இல்லைண்ண. ஆனா செலவுக்கும் காசு இல்லைண்ண. உடனே ஏதாவது வேலை பார்க்கலாம்னு ஐடியா பண்ணி உங்ககிட்ட வேலை கேட்டேண்ணே. தம்பி, அந்த பொருளோட கோட்டா வச்சிருக்கியா? ஆ இருக்குண்ணே. கொடு. இந்த பொண்ணு இங்க சுத்திட்டு இருந்தா யார் சொன்னா? எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவ இங்க இருந்தா நான் சுத்திக்கிட்டே இருக்கேன்ல, கண்டிப்பா பார்த்துருப்பேன். நீ எதுக்கும் பக்கத்து ஒரு டவுன் பக்கம்லாம் போய் பாரு. உன் கதையை கேட்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உனக்கு ஏதாவது நான் செய்யணும், ஆனால் என்ன பண்ணதான் தெரியல. சரி ஒன்று பண்ணு, நீ சரி பண்ண அந்த வண்டியோட சார்ஜை நீயே எடுத்துக்க. உனக்கு அடையிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ என்னால் முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரி சாப்பாடு வண்டியில் வச்சுருக்கேன், போய் சாப்பிடு போ. அந்த பொண்ண பத்தி தகவல் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சரிங்க மேடம், தேங்க் யூ. அப்போ வரலையா? யாரும் இல்லீங்களா? ஹலோ, நாங்க ஆஷ்ரமமா? ஹலோ ஹலோ, விவேகானந்த ஆஷ்ரமா? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க. ஒரு சின்ன பொண்ண பத்தி தகவல் வேணும், கொஞ்ச நேரம் பேச முடியுமா? என்ன விஷயம் சொல்லுங்க. அது பேரு சிவானி, வயசு 10. கொஞ்ச நாளா எங்க பொண்ணு காணோம், எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்க ஆசிரமத்துல யாராவது இந்த வயசுல ஏதாவது பொண்ணு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்களா? இல்லைங்க மேடம், சிவானிங்கிற பேர்ல எந்த பொண்ணும் சேரல. வேற பேர்ல தான் மூணு பொண்ணுங்க சேர்ந்திருக்காங்க. உங்க பொண்ணோட அடையாளம் கொஞ்சம் சொல்லுங்க. வெள்ளையா இருப்பா, 125 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் இருப்பா, மீடியமான வெயிட்ல இருப்பா. நல்லா பேசுவா. நீங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்காக 3 பதில் சொல்லுவா.
சிவானின்னு ஒரு 10 வயசு பொண்ணு அங்க நேருக்கு வந்தாங்களா? இல்ல. ஏய், என்ன வேணும்? என்ன யோசிச்சிட்டு இருக்க? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இல்ல கவிதா, நானும் காலையில இருந்து நிறைய நம்பர் ட்ரை பண்ணிட்டேன். எல்லாரும் தெரியல இல்லன்னு மட்டும்தான் சொல்றாங்க. யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. நானும் காலையில இருந்து பேசிட்டு தானடி இருக்கேன். எனக்கும் அதே பதில் தானே சொல்றாங்க. இருந்தா தானே இருக்கான்னு சொல்லுவாங்க. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? இன்னும் நம்ம நிறைய நம்பர் கால் பண்ண வேண்டி இருக்கு. பாரு, இன்னும் எவ்வளவு ஆசிரமம் பேலன்ஸ் இருக்குன்னு பாரு. இல்லைங்களா? சரிங்க, அப்படி வந்தாங்கன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் கால் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அதுக்குள்ள நீயே ஒரு முடிவுக்கு வந்துடாத. ஒவ்வொரு கால் பண்ணும் போதும் இந்த போன்ல கடிச்சிடுவான்னு எதிர்பார்த்து ஏமாந்து போக முடியல. வீணோ, ஃபீல் பண்றத நிப்பாட்டிட்டு தயவு செஞ்சு முதல்ல போன் பண்ணு. சிவானி கண்டிப்பா கடிச்சிருவா. ஹலோ, மதர் சாஸ்திரமா? நான் சென்னையில இருந்து பேசுறேங்க. மைத்திலியம்மா வந்துட்டாங்களா? வருவாங்க, நீ உட்காரு. ஏன் இன்னும் வரல? எனக்கு எப்படிமா தெரியும்? நீ தானே அவங்க கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? என்கிட்ட சீக்கிரம் வந்துருவேன் தான் சொன்னாங்க. அவங்க வந்தா நான் உன்னை கூப்பிடுறேன். என்ன போட்டு தொல்லை பண்ணாத. அவங்க வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகாம இந்த பெஞ்சிலே உட்காரு. ஓகேயா? காப்பகம் உங்க காப்பகத்துல நான் சொன்ன மாதிரி ஏதாவது பொண்ணு இருக்கான்னு விசாரிக்கிறதுக்காக தான் கால் பண்ணேன். அவளுக்கு 10 வயசு இருக்கும். வெள்ளையா ரொம்ப அழகா இருப்பா. அவளை மாதிரி ஏதாவது உங்க ஆசிரமத்துல பொண்ணு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இல்ல, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க பிளீஸ். அவ ரொம்ப சின்ன பொண்ணு. அப்படி யாரும் இங்க இல்ல. வினோ, இந்த அன்னை தெரசா காப்பகத்துல ஒரு சின்ன பொண்ணு போன் எடுத்து பேசிட்டு இருக்கா. சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. நீ பேசி பாக்குறியா? இல்ல கவிதா, நீ ஏன் விசாரிச்சுட்டு? யார் கேட்டாலும் ஒரே பதில் தானே சொல்ல போறாங்க. சரி, ஓகே. அங்க யாராவது பெரியவங்க இருக்காங்களாமா? யாரும் இல்ல. எப்ப வருவாங்க? தெரியல. வந்தா நான் சொன்னதா அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறியா? சரி, தகவல் தெரிஞ்சதுன்னா விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. சரி, ஓகே, வைங்க.
அவ போன வெச்சிட்டா. விஷயத்த சொல்லிட்டல, கண்டிப்பா இருந்தா கூப்பிடுவாங்க. நீ வேற நம்பருக்கு ட்ரை பண்ணு. எனக்கு தந்துக்கிற பனிஷ்மெண்ட். திவா, அவங்க கிட்ட சொல்லிட்டு வாங்க, நாம வெளில போலாம். இதை கேட்டு வந்துறேன். வணக்கம் மேடம். வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க் யூ. அந்த பொண்ணை பாத்தீங்களா? அவளை சமாதானப்படுத்தவே முடியல, அதனால தான் ஃபோன் பண்ணி கொடுத்தேன். நீங்க வருவீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ சமாதானமானா. அவ காலையில எந்திரிச்சு ரெடி ஆகி இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு எப்போ வருவாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு இந்த சூழ்நிலை பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் ரொம்ப ஃபீல் பண்றான். அவ எங்களை பார்த்த உடனே அழுதுட்டா மேடம். இங்க வர எல்லா புது குழந்தைங்களும் ஆரம்பத்துல ஒரு வாரமாவது அழுதுகிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் இந்த சூழ்நிலை குழந்தைங்களோட பழகினா அப்புறம் ஓட்டிப்பாங்க. அது வரைக்கும் நாம பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா இங்கிருந்து ஓடி போன பசங்களும் இருக்காங்க. பெரியவங்க நம்மளாலேயே திடீர்னு மனசை மாத்திக்கிட்டு வாழ முடியல. அவங்க குழந்தைங்க தானே, போக போக சரியாயிடும். மேடம், அதெல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணு என் ஒய்ஃப் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கா. மைதிலையும் அவன் மேல அதிக அன்போடு இருக்கா. சமீப காலத்துல என் ஒய்ஃப் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததை நான் பார்த்ததே இல்லை மேடம். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா என்ன சந்தோஷத்தை அனுபவிப்பாளோ அந்த மனநிலை தான் இருக்கா. ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் யாராவது வந்து கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு பயமா இருக்கு மேடம். யாரும் உன்னை கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக மாட்டாங்க. இந்த வார்டன் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறதெல்லாம் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அவங்க கெட்டவங்களா இருந்தா இவ்வளவு பசங்க இங்க இருப்பாங்களா சொல்லு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. வார்டன் காரணம் இல்ல, அவங்களும் வெளியே போய் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பாவம், அவங்களை யாருமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு யாருமே இல்ல, என்ன மாதிரிதான் எல்லாரும் இருக்காங்க. கடவுள் யாரையும் கைவிட மாட்டாரு. உனக்கு எப்படி நான் கிடைச்சனோ அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் நல்லது நடக்கும், சந்தோஷமா இருப்பாங்க. நாமளும் சேர்ந்து வேண்டிக்கலாம். சரி, இப்ப நம்ம நேரா எங்க போறோம்? நேரா கோயிலுக்கு போறோம். அங்கிருந்து சினிமா தியேட்டருக்கு போய் படம் பாக்குறோம். இன்டர்வெல்ல உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தரேன், ஓகேவா? அப்புறம் அங்கிருந்து கிளம்பி பார்க்குக்கு போய் விளையாடிட்டு அதை முடிச்சுட்டு அங்க ஒரு ஜூ இருக்கு, அங்க போய் எல்லா அனிமல்ஸையும் பார்க்கலாம். இதுக்கு நடுவுல நடுவுல உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த ஸ்நாக்ஸ். பெரிய லிஸ்டா இருக்கே. அப்ப நம்ம நைட் வர லேட் ஆகுமா? அதுக்கு உங்க பர்மிஷனே தர மாட்டாங்களே. கேட்டாதானே, நாம வெளியில போயிட்டு வந்துருவோம்னு மட்டும் தானே சொல்லிட்டு போறோம். அப்படியா? நான் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்க. இது ஹாஸ்டல் இல்ல, காப்பகம். இங்க வளர்ற எல்லா குழந்தைகளுக்குமே மூணு வேளை சாப்பாடுங்கிறது பெரிய அதிசயமா இருக்கு. அவங்களுக்கு சந்தோஷமே விளையாடுறது மட்டும்தான். இந்த சூழ்நிலையில இந்த பொண்ணை மட்டும் நீங்க கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா மத்த பசங்கள்லாம் ஏங்க ஆரம்பிச்சிருவாங்க, வருத்தப்படுவாங்க. நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க,
அவளை தேடி யாரும் வரலன்னா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் மொத்த பாசத்தையும் அவகிட்டயே காட்டுங்க. மேடம், இந்த ஒரு தடவை மட்டும் அலோ பண்ணுங்க. ஏன்னா அவ இந்த நேரத்துல ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணுவா. இப்ப கொஞ்சம் அங்கங்கன்னு வெளியே போயிட்டு வந்தா ஃப்ரீ ஆயிடுவா. அது மட்டும் இல்லாம அவகிட்ட நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம். இப்ப நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டா அவ ஏத்துக்க மாட்டா, அழ ஆரம்பிச்சிருவா. சார், இதுவே பழக்கமா போயிடும். அவ மறுபடியும் எதிர்பார்ப்பா. அதுக்கு முதல் தடவை ஏமாறுறது பரவாயில்ல. இன்னொன்னு, அவ எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தவ, வாழ போறவன்னு தெரியாது. அவளை ஒரு நல்ல பொண்ணா வளர்க்க வேண்டியது எங்களோட கடமை. மேடம், இத அந்த பொண்ணுக்கா மட்டும் நான் கேட்கல, என் வைஃபுக்கும் சேர்த்து தான் கேட்கறேன். அவளை நான் ஏமாத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, கூட்டு போங்க. ஆனா இத ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா எடுத்துக்கங்க. பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. குறிப்பா எதுவும் வாங்கி தராதீங்க. ஏன்னா அப்புறம் அதுவே பழக்கமாயிடும். சீக்கிரமா கொண்டு வந்து விட்டுடுங்க. என்ன? ஓகே மேடம், கண்டிப்பா. தேங்க்யூ மேடம், நான் வரேன்.